ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மார்வெல்மேட்டிக்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த செஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்சிஆர்டி கிளாஸ் 11 மேக்ஸில், ஜென்ரல் மேக்ஸில் இருக்கக்கூடிய சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பெண்டிங்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சொன்ன சீக்கிரமாக கொஞ்சம் முடிக்க பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கிளைமேட் சேஞ்சிங்னால கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால வீடியோஸ் வந்து ஒரு 2-3 டேஸாக போடல. இனிமேட் கன்சிஸ்டண்டாக உங்களுக்கு வரும் சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸாம்பிள் நம்பர் 2.28. ஸோ எக்ஸாம்பிள் 2.28 எந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி வரும் பார்த்தீங்கன்னா, 2.10 2.10க்கு முன்னாடி வரும். ஸோ ஆல்ரெடி நான் எல்லா எக்ஸசைஸும் அப்லோட் பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் வீடியோ லிங்க் வந்து நான் பிளாக் லிங்கில் கொடுக்குறோம், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் நம்பர் 2.28. க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷேட் த ரீஜன் கிவன் பை த இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த இன்இக்வாலிட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரீஜன் ஷேட் பண்ணும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணுவோம், இந்த இன்இக்வாலிட்டியை ஈக்குவலாக மாற்றிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஈக்குவலாக மாற்றிப்போம். செகண்ட் என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு வந்து கிராஃப் வரைவோம். வரைஞ்சிட்டு தேர்ட் என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ஆப்ஷன்ஸ் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரியா. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸே நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம், அதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஈக்குவலுக்கு மாற்றியாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ வந்து இதுக்கு கிராஃப் வரைய போகிறோம். ஸோ கிராஃப் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி பெனில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ங்கும்போது எக்ஸஸ் ஈக்குவல் டு 2ங்கிற லைன், எக்ஸஸ் ஈக்குவல் டு 2 இங்கே வரும் இங்கே. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், லைன் ட்ரா பண்ண போகிறோம் யா. ஸோ இப்போ எக்ஸுக்கு நேராக 2ல நம்ம லைன் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த ஸ்கேலை வச்சு என்ன பண்ணேன், எக்ஸுக்கு நேராக 2க்குள்ள ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் பென்சிலில் போகணும் உங்களுக்கு இல்லை, வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் பெனில் போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதணும். இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டியில் பார்க்கணும். ஸோ இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது 2 விட அதிகமாக இருக்கணும். ஸோ இதுக்கு நம்ம பாயிண்ட் செக் அவுட் பண்ணவே தேவை கிடையாது. 2 விட அதிகமாக இருக்கும்னா இந்த சைடு வருமா இந்த சைடு வருமா, ஆப்வியஸ்லி இந்த சைடு தான் வரும். ஸோ இந்த சைடு ரீஜன் என்ன பண்ணலாம், சீக்கிரமாக வந்து ஷேட் பண்ணிடலாம். ஸோ ஷேட் பண்ணிட்டா இதோட ஆன்சர் ஓவர். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே வந்துட்டு வேறு மாதிரி ஏதாவது ஒரு ப்ளஸ் 2 மைனஸ் 2 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடணும், போட்டு தான் காமிக்கணும். இங்கே எதுவுமே கொடுக்காதனால நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லிடலாம். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ஷேட் பண்ணால் போதும், கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், நான் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக ப்ரிசர்வ் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேடட் ரீஜன் பண்ணால் இந்த பக்கம் தான், இந்த பக்கம் கிடையாது. பிகாஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, இதை லெஸ் தென்னா இந்த பக்கம் ஃபுல்லாக ஷேட் பண்ணிருக்கணும், இந்த பக்கம் ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 2.28 முடிஞ்சிச்சு. 2.29 பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 2.29 பார்க்கலாம். ஷேட் த ரீஜன் கிவன் பை த இன்இக்வாலிட்டி, எக்ஸ் ப்ளஸ் 2y கிரேட்டர் தன் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஈக்குவல் கொடுக்கல, கிரேட்டர் தன் 3 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது, நம்ம எக்ஸை கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ எடுத்து அட்டானப்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் அப்படிங்கிற சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இம்ப்ளைஸ் போட்டு ஈக்குவல் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூ. ஸோ 2y வச்சுட்டு எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எக்ஸ், அப்புறம் ஒய்யோட வேல்யூ கிடைச்சா 3-x/2. நம்ம மேக்ஸிமம் இங்கே கீழே 2 வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் 2 இதாக போட சொன்னேன். பட் இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரனால ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 0 கொடுத்து பாருங்கள். 0 கொடுத்தா 3/2 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு பாயிண்டில் வேல்யூ வரும். ஸோ நான் ஃபஸ்ட் நான் 1 கொடுக்குறேன். அப்போ வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 3-1/2 அப்படிங்கும்போது என்ன வரும் நமக்கு, 2/2 அப்படின்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸோட வேல்யூக்கு வந்து ஒய்யோட வேல்யூக்கு நீங்கள் வந்து இங்கே 1 கொடுக்கும்போது எங்களுக்கு கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 1 வருது. ஸோ எக்ஸுக்கு 1 அப்படின்னு கொடுத்தா ஒய்க்கு என்னன்னு கிடைக்குது, 1 கிடைக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நான் எக்ஸுக்கு வந்து -1 கொடுக்குறேன். அப்போ என்ன வரும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 3-1/2 அப்படிங்க. -1 +1, அப்போ 3 + 1 4/2. அப்போ ஒய்யோட வேல்யூ 2. நமக்கு எக்ஸுக்கு வந்து -1 அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்து ஒய்யோட வேல்யூ 2ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம வந்து -3 கொடுக்கலாம். இதே நீங்கள் 2 கொடுக்கலாம், 2 கொடுத்தா என்ன வரும், 1/2 வரும் கரெக்டாக, அது வந்து பாயிண்ட்ல வரும். -2 கொடுத்தாலும் அப்படி தான் வரும். அதனால் என்ன பண்ணலாம், நான் வந்து இப்போ வந்து 3 கொடுக்குறேன். ஸோ 3-3 ÷2 வரும். அப்போ வந்து 0/2 அப்படின்னு வரும். நமக்கு என்ன ஆன்சர் வரும், 0/anything 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம 0∞ எனக்கு அந்த இதெல்லாம் வேணாம் மேம், நான் வந்து ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டாக போல, நான் ரொம்ப என்னது ஒரு காமெடி கூட சொல்லுவாங்களே, நான் பேஸ் வீக்கு அப்படிம்பாங்களே, சாரி பாடி ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்குங்கிற மாதிரி, இவ்வளோலாம் நான் வீக்காக வந்து என்னை வந்து நான் இது பண்ணிக்கல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், -3 கொடுங்க. ஸோ -3 கொடுத்தோம்னா 3-3/2 அப்படிங்கும்போது -3 +3 ஆயிரும், 3 + 3 6 ஆயிரும். ஸோ 6/2 அப்படிங்கும்போது 3 உங்களுக்கு. இந்த 0∞ இதே வந்து 2/0 என்ன வரும், இது இன்ஃபினிட்டிவ், இதோட வேல்யூ 0 தான், இது நமக்கு தெரியும். உங்களுக்கு எக்ஸாம்ஸில் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிரும்.
ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு இந்த வேலையே வேணாம், நீங்கள் இதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் மூணு பாயிண்ட் இருந்தாவே போதும் நம்ம ஒரு கிராஃபில் வரையிறதுக்கு. நான் மைனஸ் த்ரீ எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் த்ரீ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ப்ளஸ் த்ரீ. ஸோ இப்போ என்ன பாயிண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 1 மைனஸ் த்ரீ கம்மா ப்ளஸ் த்ரீ, அடுத்தது மைனஸ் 1, 2. ஸோ இந்த பாயிண்ட்லாம் நம்ம கிராஃபில் போட்டு இப்போ காமிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பாயிண்ட்டை. ஸோ பாயிண்ட் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 1, 1. ஸோ கிராஃப் அப்படியே மேலே வந்துன்னா 1, 1 அப்படிங்கும்போது இங்கே 1, இங்கே 1. ஸோ இங்கே வரும். ஸோ இதுதான் 1, 1. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 1, 2. ஸோ மைனஸ் 1 இங்கே, 2ங்கும்போது நமக்கு மேலே ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஸோ இது மைனஸ் 1, 2. அடுத்தது மைனஸ் 3, ப்ளஸ் 3 அப்படிங்கும்போது இந்த இடத்துல மேலே வரும். உங்களுக்கு நோட்டில் போடுறதுனால வரல அப்படின்னா ஸ்கேலை வச்சு போடுங்க தயவு செஞ்சு. ஸோ இதுதான் வந்து அதோடய பாயிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி க்ராஸாக உங்களுக்கு வந்து லைன் ஃபார்ம் ஆகுது. ஒரு லைன் வச்சு போடலாம். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன், நான் பென்னில் போடுறேன், பென்சிலே போடுங்க. ஓகே, ஸோ போட்டாச்சு. இந்த லைன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது தான் இந்த லைன் பேர். ஸோ இதில் வந்து இன்இக்வாலிட்டி செக் பண்ண போகிறோம், எந்த பக்கம் லை ஆகுது அப்படின்ட்டு இன்இக்வாலிட்டியை நம்ம வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனுக்கு இந்த பக்கம் ஒரு பாயிண்ட், இந்த பக்கம் ஒரு பாயிண்ட். ஸோ இதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் அப்படிங்கும்போது 1, 1 கீழே நீங்கள் என்ன பண்ணலாம், 1, 0 எடுக்கலாம், 2, 0 எடுக்கலாம், எந்த பாயிண்ட் ஒன்று எடுக்கலாம். நான் 1, 0 பாயிண்ட் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நான் செக் பண்ணுறேன், இந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கம் ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். அதுக்கு ஈஸியாக 1, 0 பாயிண்ட் எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன். என்ன ஈக்குவேஷன்? எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் கிரேட்டர் தேன் 3 அப்படின்னு அப்ளை ஆகும். ஸோ எக்ஸுங்கும்போது 1, 2×y 0 இஸ் கிரேட்டர் தேன் 3. அப்போ என்ன வரும்? 1 இஸ் கிரேட்டர் தேன் 3. இஸ் இட் பாசிபிள்? இது பாசிபிளா? கண்டிப்பாக திஸ் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த பக்கம் இந்த பாயிண்ட் எடுத்து செக் பண்ணும்போது பாசிபிள் அல்ல. அப்போ கண்டிப்பாக ஷேடட் ரீஜன் எது? இந்த சைட் தான் ஷேடட் ரீஜன். அப்போ இந்த சைடு நம்ம வந்து ஷேட் பண்ணிடலாமா? ஸோ ஷேட் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக அழகாக வந்து பென்சிலில் அழகாக வந்து ஷேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீட்டாக ஃபுல்லாக நீட்டாக ஸ்கேல் பண்ணுங்கள். கசகசான்னு போட்டு ப்ரெசன்டேஷனை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துக்காதீங்க. ஜஸ்ட் லைன்ஸ் தான் நம்ம போட போகிறோம், சின்ன குழந்தைங்க மாதிரி அழகாக நம்ம வந்து போட போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஷேடட் ரீஜன் இது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 2.29 முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 2.30 நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ அப்படியே வாங்க இந்த பக்கம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 2.30 ப்ராப்ளம் கிடச்சிரும். ஸோ சால்வ் த லீனியர் இன்இக்வாலிட்டி அண்ட் எக்ஸிபிட் த சொல்யூஷன் செட் கிராஃபிக்கலி அப்படின்னு சொல்லி மூணு ஈக்குவேஷன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸசைஸில் நிறையா ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் கிரேட்டர் தன் 3, 2x-y <= 5, -x+2y <= 3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இது ஈக்குவலாக மாற்றுவோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒய் கண்டுபிடிப்போம். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா இதுக்கான பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் கிராஃபில் போட்டு எந்த காமன் ரீச்சனோ அதை நம்ம பார்ப்போம். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதை போடுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு ஈக்குவல் டு இருந்துட்டு ஒய்யோட வேல்யூனா 3, இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்தால் மைனஸ் எக்ஸ். ஸோ இதுக்கான பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் -1, +1, -1, 0, 1 கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு -1, 0, 1 இப்போ நம்ம அப்ளை பண்ணோம்னா 3 -1 என்ன வரும் நமக்கு? 3+1, 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 4 எழுதிக்கோங்க. அடுத்து 0 கொடுத்தோம்னா என்ன ஆகும் இந்த இடத்துல? 3-0 நமக்கு 3 தான் கிடைக்கும். அடுத்தது 1-1 அப்படிங்கும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? 3-1, 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை அதே மாதிரி தான் 2x-y = 5 அப்படிங்கும்போது ஒய் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி என்ன பக்கம்? இந்த ஒய் இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 2x இந்த 5 இந்த பக்கம் தான் -5 ஆயிரும். ஸோ இதுக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம். நான் அதே மாதிரி ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா -1 கொடுக்குறேன். ஸோ -1 கொடுத்தா என்ன வரும்? 2×-1-5=0. இப்போ -2-5=0. அப்போ என்ன வரும் நமக்கு? -7 எதுக்கு ஈக்குவல் டு 0 போகிறோம்? ஒய்னு தானே போகணும். சாரி, ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தா -7 வரும். ஸோ -1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே -1 அப்ளை ஆகும்போது -2, -5 -7 வரும். இதே +1 கொடுத்து பாருங்க, இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 2 வரும். இப்போ 2-3ங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? -3 அப்படின்னு வரும். ஸோ +1 கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ வந்து -3 அப்படின்னு வரும். இப்போ 0 கொடுத்து பாருங்க, 0 கொடுத்து அது ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ என்ன வரும்? ஒய்யோட வேல்யூ -5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ்ல ஏதாவது ஒரு வேல்யூ கூட வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல நமக்கு இந்த இடத்துல 5 கொடுத்தோம்னா 5×2=10 வரும். இதே வந்து 2 கொடுத்தோம்னா 2×2=4 வரும். 3 கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸுக்கு 3 கொடுக்குறேன். கொடுத்தோம்னா 3×2=6, 6-5ங்கும்போது நமக்கு 1 கிடைக்கும். ஓகே, அப்போ 3 கொடுத்தா நமக்கு 1 கிடைக்கும். நான் ஒரே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இந்த பக்கம் கோடு போடுறதுக்காக எடுத்துட்டேன். அதே மாதிரி தேர்ட் இக்குவேஷன்
நம்ம y மட்டும் வேணும்ல மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் போயிடுது y is equal to 3 plus x divided by 2 அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து 0 கொடுத்தோன்னா என்ன வரும், எனக்கு 3 பை 2 வரும். ஸோ அதனால 0 கொடுக்க வேணாம், 1 கொடுங்க. 1 கொடுத்தா 3 பிளஸ் 1 டிவைட் பை 4 4 பை 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு 2 கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு 1 கொடுத்தா 2 கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு மைனஸ் 1 கொடுங்க, 3 மைனஸ் 2 டிவைட் பை சாரி மைனஸ் 1 டிவைட் பை 2 வரும். அப்போ என்ன வரும், 2 பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸுக்கு மைனஸ் ஒன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1. இதே 0 கொடுத்தா வராது. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுக்கலாம், எக்ஸ் பிளஸ் 3 கொடுக்கலாம். 3 கொடுத்தோம்னா 6 வந்துருமா. ஸோ 3 பிளஸ் 3 6 வரும். 6 பை 2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 3 கிடைக்கும். அப்போ 3 கொடுத்தா 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 3 கொடுத்தா 3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மூணையுமே எடுத்து நான் அந்த கிராஃபில் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். ஸோ ஸ்கேல் போட்டு ஒன்று ஒன்று அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறதுக்காக நான் இதை வந்து போட்டு காமிக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே அந்த ஈக்குவேஷன் தெரியணுக்காக நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்னுக்கு 4. ஸோ மைனஸ் ஒன்னுக்கு 4 இந்த இடத்துல வருது. ஸோ இதுதான் மைனஸ் ஒன்னுக்கு 4, 0 3. ஸோ நமக்கு டேரெக்டாக 0 3, 1 2. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. ஸோ 1 2. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். ஸோ இதை மூணையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணி இந்த ஈக்குவேஷனையும் எழுதிடலாம் சரியா. ஸோ ஒரு மூணையும் நம்ம இணைச்சோம் அப்படின்னா என்ன வரும், ஓகே. ஸோ ஈக்குவேஷன் எழுதிடலாம், என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3. கரெக்ட், இதுதான் வந்து ஈக்குவல் டு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் 2x மைனஸ் ஒய். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 1, 7. ஸோ மைனஸ் 1, -7. ஸோ நம்ம ஒய் வந்து இந்த கொண்டு எழுத்தணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம், 1, 3. ஸோ 1, -3 அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட் வரும். ஸோ இந்த இடத்துல வரும் அந்த பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3, 1 அப்படிங்கும்போது ப்ளஸ் 3 1, கரெக்ட், ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்துருதுங்க ஈக்குவேஷனை ஒரு பக்கமாக எடுதுங்க. சூப்பர், 2x - y = 5. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுக்கலாம். இதுக்கு வந்து 1, 2. ஸோ 1, 2 ஆல்ரெடி இந்த பாயிண்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா -1, 1. ஸோ -1, +1. ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். 3, 3. ஸோ 3, 3 இப்போ மேலே வரும். இப்போ இந்த பாயிண்ட்டு இப்படி வருது. ஓகே, ஸோ இதையும் வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். போட்டு ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா -x + 2y = 3. ஓகே, இப்போ நான் வந்து மூணுமே எழுதிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஏதாவது ஒன்று எடுத்து கண்டுபிடிக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் எது வரலான்னா ஃபஸ்ட்டு இது காமனாக இருக்குது கரெக்டாக. இதுதான் வந்து 1 காமன். மூணு கோடுக்கும், இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு மூணுக்கும் காமனாக இருக்கக்கூடியது நம்ம வந்து இது 1, இது 2, இது 3. ஸோ இந்த மூணையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம் சரியா. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பாட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த பாட்டுங்கும்போது இது வந்து எக்ஸுக்கும் ஏதாவது ஒரு பக்கம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3க்கு நேராக பாருங்கள், டாட்டடாக போட்டு பாருங்கள். உங்களுக்கு வரல அப்படின்னா டாட் டாட்டாக வச்சு பாருங்கள். ஸோ அந்த 3க்கு மேலே எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே 2 எடுத்தோம்னாலும் நமக்கு உள்ளே வருது. ஸோ இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் பேர் வேணால் 3, 2. ஸோ இப்போ இந்த 3, 2 நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 3, 2 நான் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணுறேன். எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் தான் ஷேடட் போர்ஷனாக அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தா எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. சாரி, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3 இல்லை, எக்ஸுக்கு வந்து 3, ஒய்க்கு வந்து 2, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ என்ன வரும், 5 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3. கண்டிப்பாக இதை வந்து சாட்டிஸ்ஃபை சூப்பராக பண்ணுது எந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு. ஸோ அப்போ இந்த கோட்டுக்கு இது வந்து உள் பக்கமாக ஷேட் ஆகுது அப்படின்னு இந்த கோடை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கோடு, இந்த கோடில் அதில் போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே போடலாம். அப்போ என்ன வரும், 2x - y < r = 5. ஓகே, ஸோ அப்போ இல்லை நம்ம அப்ளை பண்ணோன்னா என்ன வரும், 2, 3, 2 பாயிண்ட் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3, 2 2 × 3 - 2 < r = 5. அப்போது 6 - 2 < r = 5. அப்போது 6 - 2 4 < r = 5. கண்டிப்பாக இதுவும் பாசிபிள். அப்போது எந்த கோட்டுக்கு போட்டோம், இந்த கோக்கு 2x - y தான் போட்டோம். அப்போ இதுவும் என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளே தான் ஷேடிங் வருது.
இந்த லைனுக்கு இப்போ செக் அவுட் பண்ணலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ ஒய்க்கு செக் அவுட் பண்ணலாம். அதை நான் கீழே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சம் மேலே போயலாம். ஸோ என்ன பாயிண்ட் அது, டூ எக்ஸ் மைனஸ் ஒய், சாரி அந்த இதை முடிச்சாச்சா, இன்னொரு பாயிண்ட் மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ. அப்போது டூ த்ரீ கமா டூக்கு தான் அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ மைனஸ் த்ரீ பிளஸ் டூ இன்ட்டு டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ, மைனஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ. அப்போது ஃபோர் த்ரீ போச்சுனா ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ. சூப்பர்ப்பா, ஆசம். இப்போ இந்த பாயிண்ட்டுமே இந்த லைனுக்குமே வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இதுவும் உள்ளே தான் வரும். இப்போ ஷேட் அண்ட் ரீஜன் பார்த்தா இதுதான். இது எப்படி அழகாக ஷேட் பண்ணலாம் பாருங்க, சூப்பராக நம்ம ஷேட் பண்ணலாம். ஸோ உள்ளு கூட ஷேட் அண்ட் ரீஜனை நம்ம வந்து இப்போது கண்டு பிடிச்சாச்சு. அதை நீட்டாக வந்து ஷேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ மீதி எல்லாம் ரஃப் பண்ணிடுங்க. இந்த போர்ஷன்ஸ், காமன் போர்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் ரஃப் பண்ணிடலாம். ரஃப் பண்ணிட்டு அதை மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். பாயிண்ட்லாம் ரஃப் பண்ணிடாதீங்க. ஸோ அதெல்லாம் வேணும். ஜஸ்ட் எந்த போர்ஷன் ஷேடிங் அப்படின்னு பார்த்தா இந்த போர்ஷன்ஸ். ஸோ இதை அழகாக நம்ம வந்து ஷேட் பண்ணோம். எந்த வாட்டை வேணால் ஷேட் பண்ணுங்கள், உங்களோட விருப்பம். நான் பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால இதையும் வந்து இப்படி இந்த சைடாக நீங்கள் லைட்டாக ஷேட் பண்ணு, அப்போ தான் இந்த பக்கம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது இந்த லைனுக்கு பார்த்தா இப்படி வரும் உள் பக்கமாக. பென்சிலில் பண்ணுங்கள் ஷேடிங். நான் தெரியணுங்கிறதுக்காக பென்னில் பண்ணுறேன், ஏன்னா நானுமே வந்து புக்கில் பென்சிலில் தான். இந்த பக்கம் இந்த லைனுக்கு பார்த்தா இந்த சைடு கரெக்ட். ஸோ இந்த இது குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கலாம். சூப்பராக. ஸோ இதுதான் இன்னர் ஷேடட் போர்ஷன்ஸ். இதுதான் வந்து நம்ம சூப்பராக வந்து லீனியர் ஈக்குவேஷன் மூணையும் சேர்த்து வச்சு நம்ம காமனான ரீஜனை ஷேட் பண்ணியாச்சு. ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 3.0 வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். யூ லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.